ஹலோ யூஸ், வெல்கம் பேக். நான் உங்களோட ஹோஸ்ட். இன்றைக்கி நாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்மார்ட் கிளாஸ் அதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 2006 பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூல்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டை இன்ச் ஸ்கூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடும் போதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் சேர் எல்லாமே வாங்கி கொடுத்துருணுமா. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து வாங்கி கொடுக்கணும்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளி சைடில் ஒரு அவுட்டரில் தான் இருக்கும். ஸோ அவுட்டர் பிளேஸ் மாதிரி தான். ஆனால் இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குமா, ஸ்கூலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து காங்கிரீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிட்ட வரும்போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சட்டையெல்லாம் அழுக்காகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விக்டோர் ரைபர்ட் ஸ்கூல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினி கிராஃப்ட்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் கட்டுற மாதிரியும் ஸோ நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா காமிக்கப்படுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபியூச்சர் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நடக்குது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னராக பார்த்தீங்கன்னா அறிவிச்சு அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா கோப்பையும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கேம்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஒரு நாளே ஃபுல்லாக கூட விளையாடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட் நான் மூணாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்வுட் ஸ்கூல். அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சபிளான பீப்புள்ஸுக்கு மட்டும்தான். ஸோ அப்படி என்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து என்ன புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து கண்ணு தெரியாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வந்து இடமும் இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் வந்து தடவி பார்த்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரூட் மேப்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்களா, அதை பார்த்து அவங்க வந்து போகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீல் சேரில் வந்து இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ரூட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் போனால் போதும். ஸோ அந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 to 19 வயசு இருக்கிறவங்க மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேர்த்துக்குவாங்களாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லூப் கிண்டர் கார்டன் ஸ்கூல். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்குது. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா சான்கோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்கூலில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்கதான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து சர்க்கிள்ஸோ வந்து எப்படி சொல்கிறது ஒரு வந்து வளைவு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இப்படி வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து கீழே விழுவும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படுறதுக்கான சான்ஸ்லாம் இருக்கும் ஷார்ப்பான எஜஸ்லாம் இருந்தால். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கட்டுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட ப்ரைவசிக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட ஷேப்பும் சரி, இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸோ ஸ்கொயர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. திருச்சி நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்கூல். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. ஸோ பேலி ரிவருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ் விண்டோஸ்ன்னு சொல்லி எதுவுமே இருக்காதான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஓப்பனான ஏரியாவில் அது வந்து ஓலையெல்லாம் பிடி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கட்டமைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைனி சீசன் வந்து மழை வரும் டீச்சர் வந்து நடத்துறது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒழுங்காக கேட்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காட்டு கூட தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து வரத்துக்கும் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா பஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் ஆயிலை வந்து யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபியூலை யூஸ் பண்ணுறாங்களா, குக்கிங் ஆயிலை மட்டும். இந்த நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் தி ஃபியூச்சர். இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின் ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து 2-3 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு புதுசு புதுசாக. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2006 கொண்டு வந்துட்டாங்களாம். ஸோ அந்த ஒரு ஸ்கூலில் ஸ்கூல் ஆஃப் தி ஃபியூச்சருங்கிற அந்த ஒரு ஸ்கூலில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வர எல்லா டெக்னாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக எஜுகேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணியும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுத்து அது மூலமாக பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறாங்களாம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா நண்பா, இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம உங்களோட டீ தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் விளையாட்டுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் அடுத்த வருஷம் எப்போ மறக்காம உங்களோட டீ தமிழ் மறக்காம உங்களோட டீ தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் ஐக்கான் விளையாட்டுவீங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்.